Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஆலு பரோட்டா. இது கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு பேசுகிற மாதிரி நான் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது 1 hour வந்து சோக் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட சில மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் 1 இல்லை 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரகத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 1 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு, இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பரோட்டா வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த மசாலா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது மாதிரி இது கார்னராக வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ நம்ம மசாலா வைக்கும்போது நம்மளுக்கு வெளியே வராது. இது மசாலா உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து இது மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பால் ஷேப்பில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு மசாலா வந்து வெளியே வராமல் உள்ளே அழகாக வந்து ஸ்டஃப் ஆகி நிற்கும். இது மாதிரி வந்து எல்லா இதுவும் வந்து பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு வந்து மசாலாஸ் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மசாலாவும் வந்து வெளியே வராது, அதுக்கப்புறம் ஈவனாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் வந்து போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு தவாவை வந்து ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 சைடு வந்து நல்லா பாயில் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடும்போது நம்மளுக்கு நல்லா மேலே எலும்பி வரும். இது மாதிரி நல்லா இந்த மேலே எலும்பி உப்பி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி டர்ன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி வேக வச்சுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆலு பரோட்டா. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இப்போ டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா பரோட்டாவும் வந்து போட்டு எடுத்துடலாம். இதை வந்து நான் இப்போ பிளேட் பண்ண போகிறேன். பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.